தமிழோடு இணைந்து இயற்கையோடு வாழும் அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவின் பொருளாதாரம் நடப்பு நிதியாண்டில் 6.5% முதல் 6.7% வரை வளர்ச்சியை எட்டும் என்று இந்திய தொழில் கூட்டமைப்பு தலைவர் தினேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார். 2022 டு 2023 நிதியாண்டின் 4வது காலாண்டின் ஜிடிபி வளர்ச்சி விவரங்களை மத்திய அரசு நேற்று முன்தினம் வெளியிட்டது. அதன்படி 4ஆம் காலாண்டில் இந்தியாவின் ஜிடிபி 6.1% வளர்ச்சியை அடைந்துள்ளது. 2022 டு 2023 முழு நிதியாண்டுக்கான ஜிடிபி 7.2% உள்ளது. ரிசர்வ் வங்கி 2022 டு 2023 நிதியாண்டின் 4ஆம் காலாண்டில் நாட்டின் ஜிடிபி 5.1%-ஆகவும் ஒட்டுமொத்த நிதியாண்டு ஜிடிபி 7%-ஆகவும் இருக்கும் என்று மதிப்பிட்டிருந்தது. ஆனால் ரிசர்வ் வங்கி மதிப்பீடு செய்ததை விட நாட்டின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் உயர்ந்துள்ளது. இந்த நிலையில் நடப்பு நிதியாண்டு வளர்ச்சி குறித்து CII தலைவர் தினேஷ் அவர்கள் கூறுகையில், G20 அமைப்புக்கு இந்தியா தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கும் சூழலில் உலக நாடுகளின் கவனம் இந்தியா மேல் குவிந்துள்ளது. அந்த வகையில் நடப்பாண்டு இந்தியாவுக்கு முக்கியமான ஆண்டாகும். உள்நாட்டில் தொழில் செயல்பாடுகளின் வளர்ச்சி, மத்திய அரசு மூலதன செலவீனம் ஆகியவற்றின் காரணமாக 2023 டு 2024 நிதியாண்டில் இந்தியாவின் வளர்ச்சி 6.7%-ஆக இருக்கும் என்று தெரிகிறது. அதேபோல் பணவீக்கமும் கட்டுக்குள் வரும் என்று தெரிவித்துள்ளார். வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.